கடல்ல எத்தனையே பிராணிகள் இருக்குல்ல, அத்தனை பிராணிகள்லயும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா நீந்திர பிராணி ஆமதானா. நிலத்துலதான் அது ஸ்லோவா போகும், தண்ணில ரொம்ப ஃபாஸ்டா போகுமா. எப்படின்னு அவர் சொன்னாரு பாருங்க, அசந்து போனேங்க நானு. அது என்ன பண்ணுமா, அது நீந்தாதாங்க கடலுக்கு அடியில் நீரோட்டங்கள் போகுமா, அந்த நீரோட்டங்களோட தன்னை ஜாயின் பண்ணிக்குமா. திசை அறிவு அதற்கு அதிகமா, எந்த திசையில் அது பயணிக்க வேண்டுமோ அந்த திசையில் அதனோடு அது சேர்ந்து கொள்ளும். அது வரைக்கும் போகும், அது வேற விதமா போனா அந்த நீரோட்டத்திலிருந்து வெளியில வந்து வேறு திசை நோக்கி, அந்த திசை நோக்கி போகின்ற அடுத்த நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளும். அந்த ஹோல் கடல்லையே அதிகமான ஆயுளோடும் அதிக கிலோமீட்டர் பயணிக்கின்ற ஒரே பிராணி ஆமை. இதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வேகமாக இருங்கள்னா போகிற போக்கில பொது நீரோட்டத்தோடு கலந்து வேகமாக போ சொல்லிட்டு அடுத்த வாரத்தை அவன் சொல்லி தந்தாங்க. பிரசவ நேரம் எப்போ நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஆமை சிட்னில இருக்கிற ஆமை கன்னியாகுமரியில வந்து முட்டை போடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா டிராவல் பண்ணிட்டு வந்து முட்டை போட்டுருமா, டைமிங் டிராவல் பண்ணுமாங்க. அது தன்னுடைய முட்டையை போடுறதுக்கான டைம் இதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயணம் பண்ணிட்டு வந்து போட்டுருமா. இன்னொரு விஷயம், தான் சாகுற வரைக்கும் எங்க அது முட்டை போட்டுச்சோ, முட்டை போடுற காலம் வரும்பொழுதெல்லாம் அங்கேதான் போடுமா, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும். வெறும் மிருகம்ங்க, மிருகத்தை பற்றிய ஒரு நாலேஜ் எனக்கு கிடைக்குது. அது மிருகம் போல் என்னால் வாழ முடியாது, ஆனால் அதனுடைய டெக்னிக் இருக்குல்ல, அந்த டெக்னிக்கை நான் சொல்லி கொடுத்தா குழந்தைகள் ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாங்கல்ல. அப்ளை பண்ணி வாழ்க்கையில் அவர்களுடைய போக்கில போவாங்கல்ல. யாரெல்லாம் எந்த கருத்தோடு இருக்கிறார்களோ அந்த கருத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு பயணம் பண்ணுவாங்கல்ல, தவறான உடனிருப்புகளை தவிர்ப்பாங்க இல்லையா. இன்னும்